ஷோ இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. சினிமா நட்சத்திரங்களை பத்தின அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க கேட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். புது ஹேர் ஸ்டைல வைரல் ஆகுது விஜயோட புகைப்படம். சோ இப்போ விஜய் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல 64th மூவில நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திரைப்படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பாங்க, படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கறத இப்பவே ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். சோ இப்போ பிகில் திரைப்படம் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட இந்த திரைப்படம் எந்த மாதிரியான கதையா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் விஜய் ரசிகர் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜயோட சமீபத்திய புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலா பரவிட்டு இருக்குங்க. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கான காரணம் விஜயோட ஹேர் ஸ்டைல் தான். ஸோ எப்பவுமே விஜயோட ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த ஹேர் ஸ்டைலை நிறைய பேர் ஃபாலோ பண்றதாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரீசெண்டாக வெளியான புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஹேர் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படி மாற்றிக்கிட்டாரா என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்கு. இதற்கு விஜயோட சில ரசிகர்கள் பதிலையும் கொடுத்துருக்காங்க. மேபி புகைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கேப் வந்து போட்டு வந்திருக்கலாம். ஸோ புகைப்படம் எடுக்கும்போது கேப்பை கழட்டியிருக்கலாம், அதனால முடி கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கு. ஸோ இதனால அவருக்கு வந்து முடி ப்ராப்ளம் அப்படின்லாம் நீங்கள் யாரும் பேச வேணாம் அப்படின்னு இன்னும் சில விஜய் ரசிகர்கள் இதையே பாசிட்டிவாகவும் பேசியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது உண்மையான ஹேர் ஸ்டைலா, இல்லை படத்துக்காக ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை சில ரசிகர்கள் சொன்ன மாதிரி கேப் போட்டதுனால முடி கொஞ்சம் அழுந்திருக்கா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விஷயமா இருந்தாலும் சரி, விஜயோட சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, எல்லாமே வந்து வைரலாக பரவுறதே விஜய் ரசிகர்களோட ஒரு கொண்டாட்டமாகவே இருக்குன்னு சொல்லணும். 1.5 மில்லியன் கிட்ட ஆக்ஷன் படத்தோட விளம்பரத்தை பார்த்துருக்காங்க ரசிகர்கள். சுந்தர்சியோட இயக்கத்தில் விஷால் தமன்னாவோட நடிப்பில் உருவாகி இருக்க திரைப்படம் ஆக்ஷன். ஆக்ஷன்ற பேருக்கேற்ற மாதிரி திரைப்படத்தில் பல சண்டை காட்சிகள் இருக்காங்க. திரைப்படம் கூடிய சீக்கிரமே வெளியாக இருக்கு. ஸோ விஷால் இந்த திரைப்படத்தில் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு திரைப்படமும் வெளியாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதற்கான ஆட் ஷூட்டு நடக்கிறதும் உண்டு. ஸோ இதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துக்கான விளம்பரமும் நடந்திருக்கு. ஸோ இந்த விளம்பரத்தை வெளியிட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள்ஸ் வரைக்குமே இந்த ஆக்ஷன் திரைப்படத்தோட விளம்பரத்தை பார்த்துருக்காங்க. இதுவும் இப்போது ஆக்ஷன் திரைப்படத்துக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. கூடிய சீக்கிரமே இந்த திரைப்படத்தை சுந்தர்சி வெளியிடவும் இருக்காரு. இந்த திரைப்படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. கம்பீரமான விஜயசாந்தியோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். நடிகை விஜயசாந்தி 14 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. அந்த திரைப்படம் மகேஷ் பாபுவோட நடிப்பில் உருவாகுது. அதுதான் சரிலேறு நீக்கலேறு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜய் சாந்திக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான போஸ்டர் தான் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். இந்த போஸ்டரில் பயங்கர கம்பீரமாக கண்ணியமான ஒரு தோற்றத்தில் விஜயசாந்தி இருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கான இந்த போஸ்டரை பார்த்திங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு தெலுங்கு ரசிகர்களுக்கு படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. ஷாலினியோட தங்கை வரைஞ்சிருந்த பெயிண்டிங் இப்போ நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காம். ஷாலினியோட தங்கையான ஷாம்லி இவங்களும் நடிகை தான். குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போ சினிமாவில் ஒரு 1-2 திரைப்படங்களை இவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ சினிமாவில் இவங்க நடிச்சிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வராதனால சினிமாவை விட்டு இப்போ ஒதுங்கி இருக்காங்க ஷாம்லி. பெயிண்டிங்கில் இவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. இவங்க வரைகிற பெயிண்டிங் எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக விருந்தளிக்கிற விதமாக இருக்கான். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டோட இவங்க வரைஞ்சிருந்த ஒரு பெயிண்டிங் பெங்களூரில் இருக்க ஒரு பெயிண்டிங் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு. இவங்க வரைஞ்சிருக்க ஒரு பெண்ணோட புகைப்படம் தான் இப்போ நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு. சிலர் இந்த பெயிண்டிங்கை பார்த்து முகம் சுழிச்சாலும் பலர் இந்த பெயிண்டிங்க்கு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா இப்போ நடிப்பில் சாதிக்க முடியாததை பெயிண்டிங் மூலயமா சாதிக்கலாம் அப்படிங்கிற முடிவை ஷாம்லி எடுத்திருக்காங்களா. கொம்பு வச்ச சிங்கம் டான் திரைப்படத்தோட இயக்குனர் ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. சசிகுமாரோட நடிப்புல உருவாகிட்டு வர கொம்பு வச்ச சிங்கம் டான் திரைப்படத்தை எஸ்ஆர் பிரபாகர் இயக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரம் வெளியாகவும் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த திரைப்படத்துக்கான விளம்பரத்தை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விளம்பரத்தை வெளியிட்டதுக்கு அப்புறமா எஸ்ஆர் பிரபாகர் ரசிகர்கள் மத்தியில வருத்தத்தையும் அதே நேரத்தில் மன்னிப்பையும் கேட்டிருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களா இருந்தாலும் சரி ஊடகங்களா இருந்தாலும் சரி
சரி எல்லாத்துலேயுமே இப்போ ரொம்பவே தீவிரமாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க அந்த குழந்தையான சுர்ஜித்தை பற்றி தான். சுர்ஜித் இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமே பல மீட்பு பணிகள் நடந்தது கூட, அவ்வளோ மீட்பு பணிகள் நடந்திருந்தாலும் கூட எதுவுமே உபயோகம் இல்லாமல் குழந்தையை வந்து உயிரோட காப்பாற்ற முடியாமல் போனது தான் பயங்கர வருத்தத்தை எல்லாருக்கும் கொடுத்துருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இந்த திரைப்படத்துக்கான விளம்பரத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக மன்னிப்பை கேட்டிருக்காரு எஸ்ஆர் பிரபாகர். ஆடை நாயகியோட அடுத்த மூவ் என்ன மாதிரி இருக்கும்னு ரசிகர்கள் ஷாக் ஆகியிருக்காங்க. ஸோ ஆடை திரைப்படத்து மூலயமா நடிச்சு இப்போ ஆடை நாயகியாகவே வளம் வந்துகிட்டு இருக்க அமலா பால் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இவங்க அரைகுறை ஆடையை அணிஞ்சிக்கிட்டு புகைப்படங்களை வெளியிடுறதுல பயங்கர பிஸியாக இருக்காங்கன்றது தாங்க உண்மை. அந்த அளவுக்கு புகைப்படங்களை இவங்க ரொம்பவே கிளாமரஸாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பறவை திரைப்படத்தில் அமலா பால் இப்போ நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை ரொம்பவே கிளாமராக வெளியிட்டு இருந்த அமலா பால் அந்த புகைப்படத்துக்கே நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்டை கொடுத்துட்டு இருந்த நிலையில் திரும்பவும் இன்னும் ஒரு ஹாட்டான புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்தும் கூட ரசிகர்கள் பயங்கரமாக அமலா பாலை இப்போ திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க்கும் இருக்குங்க. அதுதான் பட வாய்ப்புகள் நல்லா தானே வந்துகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இன்னும் சில ரசிகர்களும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. துப்பாக்கி படத்துக்கான பாகம் இரண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சந்தோஷ் சிவன். ஏ ஆர் முருகதாஸோட இயக்கத்திலையும் விஜய் நடிப்பிலையும் உருவாகி இருந்த திரைப்படம் துப்பாக்கி. இந்த திரைப்படத்தில் ராணுவ அதிகாரி கதாபாத்திரத்தில் விஜய் நடிச்சிருப்பாரு. படம் வெளிவந்ததுக்கு அப்புறமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. இதனால படத்துக்கு வசூலும் அதிக அளவில் கிடைச்சிருந்தது. இந்த திரைப்படத்துக்கான பாகம் இரண்டு எப்போ உருவாகும்னு சொல்லி ரசிகர்கள் அடிக்கடி ஏ ஆர் முருகதாஸை கேட்டு வரதும் வழக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏ ஆர் முருகதாஸ் நிச்சயமா விஜயோட துப்பாக்கி படத்தோட பாகம் இரண்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, கூடிய சீக்கிரமே உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஏ ஆர் முருகதாஸ் ரஜினியோட தர்பா திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. விஜய் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருந்த சந்தோஷ் சிவன் துப்பாக்கி படத்துக்கான பாகம் இரண்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதா ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மீண்டும் ஏ ஆர் முருகதாஸ் விஜய் அண்ட் சந்தோஷ் சிவனோட கூட்டணி இணையுன்ற ஒரு நம்பிக்கையும் கிடைச்சிருக்கா. பட் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அனுஷ்கா மிகவும் அழகானவர்னு சொல்லி தங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளி சொல்லியிருக்காரு பிரபாஸ். பாகுபலி திரைப்படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்த பிரபாஸ் அனுஷ்காவோட ஜோடி ரியல் லைஃப்லையும் சேரணும் அப்படிங்கிறது நிறைய ரசிகர்களோட ஒரு ஆசையாகவும் இருக்குங்க. ஆனால் இந்த ஆசை என்றைக்குமே நிறைவேறாத மாதிரி தான் இருக்கும் போல். ஏன்னா பிரபாஸ் பேசியிருக்கிறதும் அப்படி தாங்க இருக்குது, நாங்கள் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே 8 வருஷமாக நல்ல நண்பர்களாக இருந்துக்கிட்டு இருக்கோம், இப்போவும் நாங்கள் நண்பர்களாக மட்டும்தான் இருக்கோம். ஆனால் திரைப்படத்தில் நடித்ததுக்கப்புறமா நிறைய பேர் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறதாகவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் பேசுகிறாங்க. அதில் 1% கூட உண்மை கிடையாது. நான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் செஞ்சுப்பேன், ஆனால் நிச்சயமாக அது அனுஷ்காவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அனுஷ்கா ரொம்ப ரொம்ப அழகானவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனம் கொண்டவங்க. அவங்களோட நட்பு மட்டும்தான் நான் என்னைக்குமே நேசிக்கிறேன்னு சொல்லி பிரபாஸ் பேசியிருக்காரு. டேக்கி டிசி பாலிசி தான் நம்மளோடதுன்னு சொல்லியிருக்காங்க நடிகை ஓவியா. ஓவியாவுக்கு ரசிகர்கள் ஆர்மின்னு சொல்லி ஏராளமாக இருக்குங்க. ஸோ இந்த நிலையில் கலவாணி படத்தோட பாகம் இரண்டில் நடிச்சிருந்த ஓவியாவோட இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் ஓவியாவோட நடிப்பு மேலே ரசிகர்கள் அலாதியான நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஓவியா ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஓவியா கிட்ட கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஓவியா பதிலையும் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்பில் ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை டேக் இட் ஈஸியாக தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசனுக்காக பல விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக நடந்திருந்தாலும் அதை பற்றி 1 செகண்ட் கூட நான் யோசிக்கிறதுக்கு விரும்பலைங்க. ஏன்னா லைஃப்பை வந்து என்றைக்குமே ஒரு ட்ராஜடியாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு காமான விஷயமாக எடுத்துகிட்டு போகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன். குழந்தை மனசோடு நீங்கள் இருந்து பாருங்களேன், எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காதுன்னு சொல்லி ஓவியா பேசியிருக்காங்க.
மிகப்பெரிய திரைப்படத்துல தான் நடிக்கணும்னு பிளானிங்க போட்டுட்டு வராராம் நடிகர் மகேஷ் பாபு. தெலுங்குல முன்னணி கதாநாயகர்கள்ல ஒருத்தரா இருக்கிறவரு மகேஷ் பாபு. இவர் இப்போ சரிலேறு நீக்க வேறு அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படமும் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை முடிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியா மிகப்பெரிய திரைப்படத்துல தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்க போட்டுட்டு இருக்காராம். மகேஷ் பாபு தெலுங்கு படம் மட்டும் இல்லைங்க, இவரோட நடிப்புல நேரடியா தமிழ் திரைப்படங்களும் பாலிவுட் திரைப்படங்களும் கூட வெளியாகுது. ஸோ அடுத்தபடியா நடிக்கிற திரைப்படம் எந்த மொழியா இருந்தாலும் ஆனா மிகப்பெரிய படமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் பயங்கரமா கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காராம். சரியிலேறு நீக்க வேறு திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு கதையை கேட்டு அது கதையை நல்லா படிச்சு பார்த்து அதுக்கு அடுத்தபடியா தான் கதையில நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்க போட்டுட்டு இருக்காரு. கமல் நடிக்க வேண்டிய கேரக்டர்ல வடிவேலு, இப்போ வடிவேலு நடிச்ச கேரக்டர்ல கமலாம். என்னங்க இது? எஸ், நான் சொன்னதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி சங்கரோட ப்ரொடக்ஷன்லயும் அண்ட் சிம்பு தேவனோட இயக்கத்திலையும் உருவாகியிருந்த 23 புலிகேசி திரைப்படத்துக்கான கதை ரெடி பண்ணிட்டதும் இந்த திரைப்படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக முன்னணி ஹீரோக்கள் 4 பேரை தான் படக்குழுவினர் தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த தேர்வுகள் எல்லாமே தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. யாருமே இந்த திரைப்படத்துல ஒரு பக்கம் நடிக்க மாட்டணும், இன்னொரு பக்கம் கரெக்டான கேரக்டர் சூட் ஆகல அப்படின்னு நிறைய குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த 4 முன்னணி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் கமலஹாசனும் கூடங்க. ஸோ கமலஹாசனை கூட 23 புலிகேசி திரைப்படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. இதற்கான காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடியே நிறைய காமெடி திரைப்படங்கள்ல கமலஹாசன் சிறப்பாக நடிச்சிருந்தது தோற்றம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, MBBS படமா இருந்தாலும் சரி, பம்மல் கே சம்பந்தம் திரைப்படம் ஆனாலும் சரி, இந்த திரைப்படம்லாம் கமலஹாசன் அவரோட காமெடியை பயங்கரமா வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ அந்த வகையில தான் 23 புலிகேசி திரைப்படத்திலையும் அவரை நடிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில இந்த திரைப்படத்துல கமலஹாசனும் நடிக்க முடியாததுனால வடிவேலு இந்த திரைப்படத்துக்கு கரெக்டா சூட் ஆவார்னு சொல்லி வடிவேலு கிட்ட கதையை சொல்லி திரைப்படத்துல வடிவேலையும் நடிக்க வச்சாங்க. எதிர்பார்த்ததை விட அமோக வெற்றி 23 புலிகேசி திரைப்படத்துக்கு கிடைச்சிருந்தது. இடையில பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியா 24 புலிகேசி திரைப்படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள்ல இப்ப இந்த திரைப்படம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க்ல இருக்கு. இப்போ 24 புலிகேசி திரைப்படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக கமலஹாசன் கிட்ட பேசலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் இருக்காங்களாம். ஆரம்பத்துல கமலஹாசன் நடிக்க வேண்டிய கேரக்டரா இருந்த 23 புலிகேசில தான் வடிவேலு நடிச்சாரு. இப்ப வடிவேலு நடிச்ச அந்த 23 புலிகேசி கதாபாத்திரத்துல 24 புலிகேசியா கமல் நடிப்பாரா மாட்டாரான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மலையாள ரீமேக் திரைப்படத்தில் நடிக்கலன்னு சொல்லியிருக்காரு ராம் சரண். 2019 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வெளியாகியிருந்த திரைப்படம் லூசிஃபர் மோகன்லாலோட நடிப்புலையும் பிருத்விராஜோட இயக்கத்திலையும் உருவாகியிருந்த திரைப்படம். லூசிஃபர் திரைப்படம் பிருத்விராஜுக்கு முதல் முறையாக டைரக்ட் பண்ணி எடுத்த திரைப்படமும் கூடங்க. இந்த திரைப்படம் எதிர்பார்த்ததை விட பயங்கர வெற்றியும் கொடுத்துருந்துச்சு மலையாள இண்டஸ்ட்ரியில். மோகன்லாலும் திரைப்படத்துக்காக பிருத்விராஜை பயங்கரமாகவே பாராட்டியிருந்தார். ஸோ இந்த திரைப்படம் வெற்றி கண்டதை அடுத்தபடியாக இப்போ தெலுங்குல லூசிஃபர் திரைப்படத்தை ரீமேக் பண்ண இருக்கிறதா பிருத்விராஜ் சொல்லியிருந்தார். ஜைரா நரசிம்ம ரெட்டி திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட பிருத்விராஜ் சிரஞ்சீவியை வச்சு லூசிஃபர் திரைப்படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை கேட்ட ரசிகர்களோ லூசிஃபர் திரைப்படத்தோட தெலுங்கு ரீமேக்ல ராம் சரணும் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் உண்மை இல்லைங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு ராம் சரண். ஸோ எல்லாரும் வந்து லூசிஃபர் திரைப்படத்தோட ரீமேக்ல நான் நடிக்கிறதா சொல்றாங்க, இதுல அப்பா மட்டும்தான் நடிக்கிறாரு, நிச்சயமா நான் நடிக்கல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு ராம் சரண். திரௌபதியா வராங்களாம் தீபிகா படுகோனே. இந்திய திரையுலகம் மட்டும் இல்லைங்க, இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேரு பயோபிக் திரைப்படங்களையும் அதே நேரத்துல நிறைய புராண கதைகளையும் படமா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுல வெற்றியும் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையில தமிழ்ல பாத்தீங்கன்னா மணிரத்னமும் பொன்னியின் செல்வன் நாவல திரைப்படமா எடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்காரு. இதே மாதிரி இப்ப பாலிவுட்ல மிகப்பெரிய பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மகாபாரத தொடரை இப்போ படமா எடுக்கிறாங்க. ஏற்கனவே மகாபாரதம் சீரியல் தொடர்களாகவும் அதே நேரத்தில் ஒரு சில பாகங்கள் படமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் மகாபாரதத்தை முழுமையாக சொல்லணும் அப்படிங்கிற விதமாக பல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்போ இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க பாலிவுட்ல. இந்த திரைப்படத்தும் பாலிவுட் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு கூட ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் பிளானிங்கை போட்டுட்டு இருக்காங்களாம். மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை ஒன்று திரௌபதியும் கூடங்க. ஸோ திரௌபதி கதாபாத்திரத்தில் தீபிகா படுகோனே
பாருகோனே இப்போ ஒப்பந்தமாக இருக்காங்க. இது அவங்களே அவங்களோட சோஷியல் மீடியாவில் வெளியிட்டும் இருக்காங்க. ஸோ திரௌபதி கதாபாத்திரத்தை தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்கிறதுக்கு முன்னணி கதாநாயகர்கள் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் இந்த திரைப்படத்தில் பிரபாசை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்குங்க. ஏற்கனவே வரலாற்று சரித்திர படங்களான பத்மாவத் திரைப்படமும் பாஜிரவ் மஸ்தானி திரைப்படத்திலையும் நடித்து வெற்றியை கண்டவங்க தீபிகா படுகோனே. கண்டிப்பாக திரௌபதி கதாபாத்திரமும் இவங்களுக்கு சிறப்பாக வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தான் படித்த ஸ்கூல் பசங்களை மீட் பண்ணியிருக்காரு ஷாருக் கான். ஷாருக் கான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் தாங்க. டெல்லியில் தான் இவரோட பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியாக நடிக்கிறதுக்காக தான் மும்பைக்கே வந்திருந்தார். மும்பைக்கு நடிக்க வந்தவர் பாலிவுட்ல டாப் 10 லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சவருன்னு கூட சொல்லணும். ஸோ ஷாருக் கான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தான் படித்த ஸ்கூலை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அங்கே இப்போ இருக்கிற ஆசிரியர்களையும் ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து அவரோட மகிழ்ச்சியும் தெரிவிச்சிருக்காரு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸோடவும் டீச்சர்ஸோடவும் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகுது. இரண்டு முன்னணி நடிகர்கள் வலவீசியும் சிக்காமல் இருக்காராம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். ரஜினியோட தர்பார் திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்க ஏஆர் முருகதாஸோட அடுத்த படைப்பு என்னவா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்க இந்த நிலையில ஏஆர் முருகதாஸோட திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக ரெண்டு நடிகர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சியில் சிக்காம எஸ்கேப் ஆயிருக்காரு ஏஆர் முருகதாஸ். யார் அந்த இரண்டு நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் விக்ரம் தாங்க. சூர்யாவும் விக்ரமும் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருந்தோம். அவங்களோட விருப்பத்துக்கு சிக்காம ஏஆர் முருகதாஸ் இப்போ எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காராம். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இன்னும் தெரிய வரலைங்க. பட் யாராக இருந்தாலும் நடிகர்கள் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கிற இயக்குநர்களோட படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஃபிலிம் நியூஸில் இன்னைக்கு நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் எல்லாரையும் இதே நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நம்ம ஃபிலிம் நியூஸ் நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெப்பர்ஸ் டிவி. ஃபிலிம் நியூஸ் சொல்கிறதா ட்ரெண்டு, நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை எண்டு. டில் தென் இட்ஸ் பபாய், சி யூ ஃப்ரம் அஞ்சலி.